ஹாய், எப்படி இருக்கீங்க? போன வாரம் எஸ்ஆர்எம்மா கிச்சனுக்கு புது வரவாக வந்திருக்கிறது யாரும் பிரிக்கிறாங்க பாருங்கள். யார் தெரியுமா? ஃபிலிப்ஸ் டிஜிட்டல் ஏர்ஃப்ரேயர். இது HD9252/90 வித் டச் பேனல். ரொம்பவே நல்லா இருந்தது. ராபிட் ஏர் டெக்னாலஜியில் இது வந்து ரொம்ப அழகாக ஃப்ரை பண்ணலாம், பேக் பண்ணலாம், க்ரில் பண்ணலாம், ரோஸ்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்களுக்கு கிடச்சிது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். 1400 watts, 4.1 liter with rapid air technology, black color, large size. ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். டச் பேனல் இது. இதில் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அந்த வகையில் இன்றைக்கி நிறையா சிக்கன் பீசஸ்லாம் எடுத்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் அழகாக இது ஒரு அழகாக இது வைக்கிறதுக்கு பாத்திரம் மாதிரி இருக்குது பாருங்கள். வெசல் மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன்லாம் முதல்ல லேசாக எண்ணெயை தடவிட்டு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு லேசாக தான் அழகாக அடுக்கிடலாம். லெக் பீசஸ்லாம் அடுக்கிடலாம். எல்லாம் அடுக்கினதுக்கப்புறம் இது பாருங்கன்னா எண்ணெயில் பொரிக்க வேண்டியதில்லை, பக்கத்துலேயே நிற்க வேண்டியதில்லை. ரொம்பவே குயிக்காக ஆச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. டேஸ்ட்லாம் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் எண்ணெயெல்லாம் இல்லை, சட்டியெல்லாம் கரைஞ்சி போகல. அழகாக ஈஸியாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள். எல்லாம் அடுக்கியாச்சு. இது அப்படியே இந்த ஹேண்டில் பிடிச்சி உள்ளே தள்ளி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு டைம் செட் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு 10 minutes டைம் செட் பண்ணிடலாம். சிக்கனுக்குள்ளது டைமரில் டைம் செட் பண்ணிடலாம் 10 minutes. அதுக்கப்புறமா 180 degree வச்சிட்டோம் அப்படின்னா வச்சாச்சு. அந்த 10 minutes அழகாக இது வந்து குக் ஆகிடுது. அதுக்கப்புறமா திருப்பியும் நம்ம அதை திறந்து பார்த்தோன்னா எப்படி வந்திருக்குன்னு தெரியும். இப்போ பாருங்கள், டைம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்தாச்சு. எவ்வளோ அழகாக பாருங்கள் குக் ஆகிருக்கு. இது அப்படியே லேசாக திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி டைம் செட் பண்ணிவிட்டு 10 minutes 180 degree வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக எந்த ஃபேட்டும் இல்லாமல் கவலையப்பட வேண்டாம்மா. அடிக்கடி சிக்கன் சாப்பிட்லாம் போல் இருக்கே, எந்த வயசில் இருக்கவங்களும் சாப்பிட்லாம் போல் இருக்கே. எண்ணெயிலெல்லாம் பொரிக்கிறதுனால பொரிச்சது சாப்பிட வேண்டாம் அது இதுன்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள் எவ்வளோ ஆசையாக சாப்பிட்லாம் இப்போ அப்படின்னு தோணுது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்துச்சு. எண்ணெயில் பொரிச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் முதல்ல நினச்சிட்டு இருந்தேன். இது என்னத்தை நல்லாயிருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக என்னோடய எண்ணம் தப்பு அப்படிங்கிறத இதை சாப்பிடும்போது புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இதை சரி எடுத்து காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பாருங்கள், எப்போ நம்ம பண்ணுற மாதிரியே இருக்குது பாருங்கள். ஆனால் எக்ஸ்ட்ரா கரிஞ்சிலாம் போல் அழகாக அதே மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இனிமேல் தைரியமாக சாப்பிட்றலாம். நான்லாம் யோசிப்பேன், ஐயோ எண்ணெயில் பிடிச்சது சாப்பிடணுமான்னு. இனிமேல் அது கவலையே வேண்டியதில்லை, சாப்பிட்ற வேண்டியது தான். பாருங்கள், அதோட மைனஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொன்னேன், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் பண்ணோம், அதுவும் சூப்பராக இருந்தது. இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.